அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிடிகே செய்திகளை உடனுக்குடன் தமிழில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு 24 மணி நேரமும் அப்டேட்டுகள் வந்து கொண்டே இருக்கும். அதாவது டிடிஹெச், கேபிள், சி பேண்ட் மற்றும் கேயு பேண்ட், டிடி ஃப்ரீ டிஷ் போன்ற அனைத்து வித டிஷ்களுக்கும் உடனுக்குடன் செய்தியை அறிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ரெண்டு சேனல் இருக்குது. ஃபஸ்ட்டு சேனல் டெக் டிவி தமிழ், ரெண்டாவது சேனல் தமிழ் டிடிஹெச். ஃபஸ்ட் சேனல் டெக் டிவி தமிழ், இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா www.youtube.com/techtvtamil அப்படின்னு போட்டிங்கன்னா உடனடியாக உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு மிக 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 முக்கியமான அப்டேட்டுகள் கொடுக்கப்படும். ரெண்டாவதாக தமிழ் டிடிகே சேனல், இதுவும் என்னோடய சேனல் தான். இந்த சேனல் உங்களுக்கு தெரியல அப்படின்னா www.youtube.com/somtech அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த சேனலானது உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனால் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ஸ்கை, வீடியோகான், டி2ஹெச், டிஷ் டிவி போன்ற எந்த ஒரு டிடிஹெச்சில் சின்ன அப்டேட், அதாவது சிறிய அப்டேட் வந்தால் கூட உடனடியாக உங்களுக்கு இந்த தமிழ் டிடிஹெச் சேனலில் வீடியோ அப்லோட் செய்யப்படும். தமிழ் வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழ் டிடிஹெச்சுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பல வெப்சைட்டுகள் இருக்குது, பல பிளாக்ஸ் பாட்டுகள் இருக்குது, அந்தளவுக்கு அது ஆக்டிவேட்டில் இல்லை. ஸோ நான் வச்சுருக்க இந்த வெப்சைட்டானது 24 மணி நேரமும் ஆக்டிவேட்டில் இருக்கும். அதாவது ஒரு சின்ன அப்டேட் வந்தால் கூட இதில் உங்களுக்கு போஸ்ட் ரைட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். சில முக்கியமான அப்டேட்டுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னோடய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.techballet.com techballe.com. இந்த மாதிரி உங்களோட ப்ரௌசரில் போட்டிங்க அப்படின்னா உடனடியாக என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அதில் உங்களுக்கு பல அரிய வகையில் தகவல்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிடிஹெச்சை பை பண்ணுறது, சன் டைரக்ட், ஏர்டெல் டிடிஹெச், டாடா ஸ்கை, டிஷ் டிவி, வீடியோகான், டிடிஹெச்சுக்குன்னு தனித்தனியாக காலம்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதை கிளிக் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போவே இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டோட ஸ்க்ரீன்ஷாட். அடுத்ததாக டெலகிராம் அப்ளிகேஷன். இந்த டெலகிராம் அப்ளிகேஷன் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு தெரியல. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த டெலகிராம் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்புக்கும் இந்த டெலகிராம் அப்ளிகேஷனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் 257 பேரை மட்டும்தான் சேர்க்க முடியும். ஆனால் இந்த டெலகிராம் சேனலில் 200,000+ மேற்பட்ட மெம்பர்ஸை சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் 5 பேருக்கு மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். ஆனால் இந்த டெலகிராமில் எத்தனை பேருக்கு வேணாலும் மார்க் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனானது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா டெலகிராம். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்னோடய டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அப்டேட் மட்டும் இல்லாமல் சில ஃபோட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அதாவது யூடியூப்பில் வந்து பல வீடியோக்களை போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோக்களை நான் உங்களுக்கு இந்த டெலகிராம் குரூப்பில் தான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ அப்டேட் வந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு எடுத்து போட்டுருவேன். இந்த சேனல் வந்திருக்கு, இது இப்போ லான்ச் ஆகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவேன். என்னோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.t.me/techtvtamil இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது உங்கள் டெலகிராம் அப்ளிகேஷனானது உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் உடனடியாக டெலகிராம் அப்ளிகேஷனுக்கு ரிடெக்ட் பண்ணி போய் அந்த இடத்துல உங்களுக்கு ஜாயின்னு காட்டும். அந்த ஜாயினை கிளிக் பண்ணிங்கன்னா உடனடியாக என்னோடய சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் டெலகிராம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் கான்டாக்டில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா மேலே ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, டெக் டிவி தமிழ், அப்புறம் ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் போட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு டிடிஹெச் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சேனல் உங்களுக்கு வரும். அதாவது டெக் டிவி தமிழ்னு போட்டாலே இது உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ஷோ ஆகிற சேனலை கிளிக் பண்ணி ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக என்னோடய குரூப்பில் ஜாயின் ஆகிக்கலாம்.
ஒரு சின்ன அப்டேட், அதாவது யூடியூப்ல உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் கொடுப்பேன். அடுத்ததாக ஃபேஸ்புக் பேஜ். ஃபேஸ்புக்கில் எனக்கு தனியாக ஒரு பேஜ் இருக்குது, அதிலையும் டிடிஹெச் தகவல்கள் மற்றும் வீடியோக்கள் அப்லோட் செய்யப்படும். யூடியூப்பில் என்ன ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அதை அப்படியே நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுவேன். ரெண்டுமே ஒன்றா இருக்காது, சம் சேஞ்சஸோடு தான் இருக்கும், ஆனால் ரெண்டுமே ஒரே வீடியோ தான். ஸோ ஃபேஸ்புக்லேயும் என்னோட சேனலோட அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.facebook.com/techtvtamilnu போட்டால் என்னோட பேஜ் ஓப்பன் ஆயிரும். அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ கிளிக் பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் டெக் டிவி தமிழ் அப்படின்னு ஸ்பேஸ் விடாமடிங்க. ஸ்பேஸ் விட்டு அடித்தாலும் அதுதான் வரும். கீழே பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு பேஜ் உங்களுக்கு வரும், டெக் டிவி தமிழ் அப்படின்ட்டு. ஸோ அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனடியாக அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஃபேஸ்புக்கில். அடுத்ததாக எக்ஸ்ட்ரா சோசியல் மீடியா, ட்விட்டர். www.twitter.com/techtvtamil. நீங்கள் ட்விட்டரில் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்விட்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்ஸ்டாகிராம், www.instagram.com/techtvtamil. பல டிடிஹெச் தகவலோட அஃபீஷியல் போட்டோவை அதில் நான் லான்ச் பண்ணுவேன், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஹலோ ஆப். ஸோ ஹலோ ஆப்பில் ஜஸ்ட்டு சர்ச் பாரில் போய் டெக் டிவி தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோட பேஜ் வரும். ஸோ அங்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஹலோ ஆப், இதுக்கு தேவையான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.